வணக்கம் சுகோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் சைலர் டாட் ஓஆர்ஜி அப்படின்ற வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஃப்ரீ கோர்சஸும் அதோட சர்டிஃபிகேஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எப்படி எந்தெந்த மாதிரியான கோர்சஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, எல்லாரும் கிராம் எவ்ரிதிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்து உடனே கோர்சஸை என்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் கிராம் எவ்ரிதிங்கான டெலிகிராம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்க்க மறந்துட்டாலும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் நோட்டிஃபிகேஷன் பார்த்து நீங்கள் வீடியோஸ் பார்த்துக்கலாம். அண்ட் இம்பார்ட்டண்ட் ஒர்க் ஷாப்ஸ், வெபினார்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ், 1 hour, 2 hour, 10 hours முடிகிற கோர்சஸ் எல்லாம் நான் இதில் அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் இமீடியட்டாக யூடியூப்பில் ரீச் ஆகிறதுக்கு 2 to 3 days ஆகுது எல்லாருக்கும் ரீச் ஆக. ஸோ டெலிகிராம் சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் டேர்மில் முடிகிற கோர்சஸ் எல்லாம் நீங்கள் உடனே பார்த்து என்ரோல் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக உள்ள கோர்சஸ், வெபினார்ஸ் எல்லாமே நான் இதில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு சைலர் டாட் ஓஆர்ஜி அப்படின்ற வெப்சைட்டை பற்றி பார்க்குறோம். இது ரொம்பவே பெஸ்டான வெப்சைட், ரொம்பவே ஃபேமஸான லேர்னிங் வெப்சைட். இதை வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தர்ன் நியூ ஹாம்ஷர் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி எக்கச்சக்கமான யூனிவர்சிட்டியோட டைஅப் வச்சு உங்களுக்கு கோர்சஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோர்சஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே கார்னரில் கோர்சஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்சஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். என்னென்ன கோர்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ்லேருந்து பயாலஜி அண்ட் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஆர்கனைசேஷனல் பிஹேவியர், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், ஹெச்ஆருக்கான கோர்சஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கான கோர்சஸ், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்க்கான கோர்சஸ் இருக்குது. அண்ட் கெமிஸ்ட்ரியில் வீடியோ போட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இதில் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சர்டிஃபிகேஷனும் உண்டு இதுக்கு உங்களுக்கு. அண்ட் கம்யூனிகேஷனுக்கான சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்குது, பப்ளிக் ஸ்பீக்கிங்கான கோர்சஸுமே இருக்குது. ஸோ பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு சர்டிஃபிகேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க இதில் என்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் கம்ப்யூட்டர்க்கான கோர்சஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ். அண்ட் எக்கனாமிக்ஸ்க்கான கோர்சஸும் இருக்குது, இங்கிலீஷ்க்கான கோர்சஸ் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ இங்கிலீஷ் ஆஸ் அ செகண்ட் லாங்குவேஜ் பேசிக்லேருந்து சொல்லித்தராங்க இந்த டாபிக் கீழே. அண்டு ஜியாகிரஃபிக்கான கோர்சஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரிக்கான கோர்சஸும் இருக்குது. ஹிஸ்ட்ரியில் வந்து வேர்ல்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து கவர் பண்ணியிருக்காங்க டோட்டலாக. அண்ட் லேர்னிங் ஸ்கில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்க்கான கோர்சஸ் சர்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கோர்சஸும் இருக்குது. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை வந்து இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ அல்ஜிப்ராலேருந்து ஜியோமெட்ரிக்கான செப்பரேட் நேமில் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபிலாசபி ரிலேட்டடாக, ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக அண்ட் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், அதாவது பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கான கோர்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ராசஸிங்லேருந்து ஸ்ப்ரெட் ஷீட், டைம் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே பேசிக் கோர்சஸ். இது எந்த இது வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வேணால் படிக்கலாம். இந்த சர்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ரெசியூமேக்கும் ஜாபுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோர்சஸ். ஸோ இதே மாதிரியான எக்கச்சக்கமான கோர்சஸ் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இதில் உங்களுக்கு ஒரு கோர்ஸை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ டெமோக்கு நான் உங்களுக்கு கோர்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வெப்சைட்டை பற்றி சொல்லுங்கள். அண்ட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மேலேயே ஃப்ரீ சர்டிஃபிகேட் இருக்கும். டோட்டலாக வந்து இந்த கோர்ஸ் 54 hours கோர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. காலேஜ் கிரெடிட் ரெக்கமெண்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் யூனிட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு யூனிட்டுக்குள்ள சாப்டர்ஸும் நீங்கள் போய் பார்க்கலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ரோல் திஸ் கோர்ஸ்னு இருக்காது, நீங்கள் சைன் அப் பண்ணதுக்கப்புறமா தான் என்ரோல் திஸ் கோர்ஸ் இருக்கும். ஒரு ஒரு யூனிட்டுமே எத்தனை ஹவர்ஸில் முடியுது எல்லாமே இருக்கும். கீழே உள்ள கைட்லைன்ஸ், அந்த ஃபைனல் எக்ஸாமில் நீங்கள் வந்து 70% எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா 7 days அப்புறமா தான் இன்னொரு அட்டெம்ப்ட் பண்ண முடியும். ஸோ இன்னொரு அட்டெம்ப்ட் பண்ணி எக்ஸாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும்னு நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் வந்து கீழே லிங்க் இருக்கும், எக்ஸாமுக்கான லிங்க் அந்த இடத்துக்கு கீழேயே. ஸோ இப்போ நம்ம சைன் அப் பண்ணிக்கலாம். சைனப்பில் ஒரு சின்ன ப்ரொசீஜர் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் கிரியேட் நியூ அக்கௌண்ட்டில் போனீங்கன்னா மெயில் ஐடி பாஸ்வேர்ட் நீங்களே செட் பண்ணிக்கலாம். கூகுள் டைரெக்டாக அக்கௌண்ட் கொடுக்கலாம், இல்லை ஃபேஸ்புக் அக்கௌண்ட் டைரெக்டாக நீங்கள் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் கூகுள் அக்கௌண்ட் டைரெக்டாக கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் வந்து மெயில் ஐடிக்கு போதும், கன்ஃபர்மேஷன் இமெயில். ஸோ அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெயிலில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் டு கன்ஃபார்ம் யுவர் அக்கௌண்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கன்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ
உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த பேஜில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். உங்கள் சர்டிஃபிகேஷனில் என்ன நேம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நேம்லாம் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம், சர் நேம், அண்ட் கரெக்டான மெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில்லாக எடுக்கும். டிஸ்கிரிப்ஷன் உங்களை பற்றி வேணும்னா கொடுத்துக்கோங்க. ப்ரொஃபைல் வேணும்னா வச்சுக்கலாம். அண்ட் கண்ட்ரி இதெல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து அப்டேட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த சர்டிஃபிகேஷன் எதுக்குன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கும் ஆன்சர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாலிசிஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணணுன்னா ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. வந்தீங்கன்னா கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுலேயும் டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் அண்ட் சம் ரூல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதையெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு அக்ரி திஸ் டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. அதாவது நீங்கள் செய்லர் அகாடமியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த அகாடமியில் திரும்ப நீங்கள் கோர்சஸ்ன்னு இருக்கு இல்லையா மேலே, அதில் போய் நீங்கள் திரும்ப கோர்சஸ் எடுத்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ கோர்சஸ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு கோர்சஸை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரடக்ஷன் டு பிஸ்னஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் பாருங்கள் 68 hours கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இதை பார்த்து நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கெமிஸ்ட்ரியிலேருந்து ஃபிசிக்ஸு அண்ட் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இங்கிலீஷை பற்றி அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ், மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான ஸ்கில்ஸ்க்கான கோர்சஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கான சர்டிஃபிகேஷன் எப்படி இருக்குன்றது நான் என்னோட லிங்க்டின்ல ஜஸ்ட் சர்ச் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் சர்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தேவையான கோர்சஸ் எதுவும் இருந்தாலும் எனக்கு உடனே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸும் போடுறேன். அண்டு மறக்காமல் கிராமர் திங்க்கான டெலகிராம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிராமர் எவ்ரி திங். தேங்க்யூ.